ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம வீட்டில் எப்படி கொலு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு கொலு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ தான், ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்காது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ரெசிபியில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். வேண்டாம், நம்ம இதை மட்டும் வந்து ஒரு தனி வீடியோவாக நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துட்டுருக்கேன். ஓகே, நம்ம வீட்டை கொலு வந்து பார்க்கலாம் வாங்க. நான் லாஸ்ட் நேற்று தான் பார்த்தீங்கன்னா சன்னியாக்கல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொலுலாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் நான் வச்சுருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில். அவ்வளோ நல்லா ரெண்டு பேரும் அழகாக அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம வீட்டில் நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் லாஸ்ட்டு எந்தோடு முடிச்சிருப்பேன் அப்படின்னா, இந்த சீரியல் பல்ப்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் சாயும். அதோடு வந்து நான் முடிச்சிருப்பேன். இன்னும் நான் அம்பால் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிட்டு காட்டியிருக்க மாட்டேன். சீரியல் பல்ப்லாம் போட்டு ஃபுல் அலங்காரம்லாம் கம்ப்ளீட் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளும் அண்ட் அந்த பேக்ரவுண்ட் நல்லா பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் அந்த செட்டியார் பொம்மை கிட்டே பார்த்தீங்கன்னா, நான் அந்த சின்ன சின்ன பித்தளை பாத்திரம்லாம் வந்து நான் ஊற போட்டிருந்தேன் இல்லையா, அவங்கக்கிட்ட காட்டினேன். ஒரு குட்டி டிப்ஸ் இந்த மாதிரி விசஸ்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி பாத்திரம் தான் நான் போட்டிருந்தேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த கரண்டி ஒரெல்லான்னு வந்து அந்த சேவை பிரியறது எல்லாமே வந்து எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக மினியேச்சர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அரிசி பருப்பு அண்ட் வந்து அந்த உளுத்தம் பருப்பு எல்லாமே தனித்தனித்தனியாக ஒரு குட்டி குட்டி கப்பில் வந்து செட்டியார் பொம்மை கிட்டே செட் பண்ணியிருப்போம். அதுக்கே ஆக்சுவலாக எங்களுக்கு இடமே போகல, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டி கிருஷ்ணர் அண்ட் வந்து தலையாட்டி பொம்மை பிள்ளையார்லாம் இருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட்டு படியில் ஃபுல்லாக அந்த கல்யாண செட் எல்லாமே அங்கே எடுத்து வச்சுருக்கோம். மண்டபத்தோடு ரொம்ப ஃபுல்லாக வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து சின்ன சின்னதாக நிறைய டாய்ஸ் இருக்கும். நம்ம இது மட்டும் வைக்கணும் அப்படின்னா ஒரு படியில் நம்ம அந்த கல்யாண செட்டு மட்டுமே வைக்கலாம். அதுவும் அந்த முன்னாடி ரெண்டு இந்த பருப்பு தேங்காய் கொடுத்துருக்குல்லையே, அது வந்து நாங்கள் கலர் பேப்பர்லாம் ஒட்டி லாஸ்ட் இயர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை பத்திரமாக வச்சுருந்ததுனால அதையும் எடுத்து அங்கே வச்சாச்சு. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு படியில் அவ்வளோ அழகாக பால திரிபுர சுந்தரி இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நான் சென்டர்லாம் வச்சுருக்கேன், நல்லா பிரைட்டாக வந்து தெரியும். அண்ட் அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இருப்பாங்க. அண்ட் வந்து செல்லப்பிள்ளை, பின்னாடி வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா, ஸோ அந்த மாதிரி பின்னாடி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ராமர், சீதம்மா அண்ட் வந்து லக்ஷ்மி, முன்னாடி வந்து ஹனுமன் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீஸை அது ஒரு பக்கம் செட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு மேல் படியில் தசாவதாரம் செட்டும், அதுக்கும் அடுத்த படியில் அஷ்டலட்சுமி வந்து மேலே அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வச்சுருக்கிறது மேலே பெயிண்ட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்து பழைய கொஞ்சம் அம்மா வந்து ரொம்ப நாளாக அவங்க பாட்டி அவங்களேந்து எடுத்துகிட்டு வந்த பொம்மைகள் தான். அதனால் கலர்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ அந்த கோல்டன் கலர்லாம் மேலே வந்து அந்த கிரீடம்லாம் நான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக. அதனால நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஸோ அந்த கோல்டு கிளிட்டர் வச்சு நான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் இங்கே நம்ம அம்பாள் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்மள் நாங்கள் ஃபஸ்ட்டு படியில் வச்சுருந்தோம். என்னால் நிறைய வந்து டெக்ரேஷன் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் தனியாகவே நம்ம தீமா அழகாக வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் தனியாகவே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு என்னென்னலாம் என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு திங்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாக வந்து நான் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த உடன் பீரோ இருக்கும், அது மேலே வந்து நான் அந்த கோல்டன் கலர் ஸ்க்ரீன் போட்டு அண்ட் வந்து டபுள் டேப்புலாம் வச்சு ஓட்டி அண்ட் அதுக்கு மேலே அந்த ஃப்ளார் டிசைன்லாம் என்னென்னலாம் டெக்கரேஷன் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து நான் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் ரெண்டு பக்கமும் அந்த கிளி இருக்கும். ஸோ அந்த கிளிக்கு குட்டி மாலை அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரங்கோலி வந்து நம்ம நார்மலாக கீழே தரையிலையும் வந்து ஒட்டலாம் அண்ட் வந்து தனியாக பலகா மாதிரி ஒட்டலாம். பட் அந்த க்ரீனில் ஒட்டியிருக்கும் போது இன்னும் நல்ல கலர் பிரைட்டாக எடுத்து கொடுத்துச்சு. அண்ட் ரெண்டு பக்கமும் வந்து அந்த ஸ்டாண்ட் லைட் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அலங்காரம்னு முடியல, நான் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இங்கே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், லைக் சாரீ கவர். ஏன்னா வந்து அதுதான் நமக்கு கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து சாரீ கவர் அண்ட் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பர்ஸ் அதெல்லாம் நார்மல் தான். பட் எனக்கு இந்த கிண்ணம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி ஆக்சுவலாக பிளேட் டைப், அது பவுலாக சம்திங் தெரியல. பட் நம்ம பூவெலாம் போட்டுக்கிறதுக்கு அண்ட் வந்து சுவாமி ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸுமே வந்து 50-55 சம்திங் தான் ஏதோ இருந்துச்சு, நல்லா இருந்தது. அண்ட் நான் இன்னும் அலங்காரம் முடியலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஏன் அப்படின்னா இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன்ல இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம அழகாக வந்து ஃபேஸ்லலாம் நம்ம கொஞ்சம் புட்டு மாதிரிலாம் வச்சு அலங்காரம் பண்ண போகிறோம். ஸ்டிக்கர் போட்டு மாதிரி அண்ட் வந்து கொஞ்சம் டிசைனாக அந்த குட்டி குட்டி மணி மாதிரிலாம் பார்த்தேன். பட் அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி கொஞ்சம் இந்த மாதிரி வாங்கலாம், புட்டுலாம் கொஞ்சம் நீளமாக வந்து வச்சு விடலான்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணியாச்சு.
இங்கே சமையலுக்கான வேலையெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. காய் வந்து கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். சாம்பார் அவரைக்காய் அண்ட் வந்து பூசணிக்காய் போட்ட சாம்பார் அண்ட் உருளைக்கிழங்கு கறி அண்ட் வந்து கத்திரிக்காய் காய், இதை தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் மெனு. ரசம், வடை, பாயசம் அண்ட் இந்த குட்டி கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் உள்ளே கொஞ்சம் பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்து தான் போகணும், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். உள்ளே பார்த்தா வந்து குட்டி குட்டி கருப்பு கருப்பாக இருக்குது. அதில் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் காய் வந்து ரெடி பண்ணப்படும். ஸோ என்ன கத்திரிக்காய், பட் நம்ம நார்மல் டேஸில் பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயம் பூடில் ஆட் பண்ணி வேறு மாதிரி பண்ணுவோம். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா அப்படி பண்ண முடியாது, கொஞ்சம் வித்தியாசமாக பட் டேஸ்ட்டாக ரெடி பண்ணணும். பண்ணலாம் வாங்க. அண்ட் இங்கே நான் சொன்ன மாதிரி வடை வந்து ரெடி, அதுக்கு கீழே செமியாக பாயசம். ஸோ நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, தினமுமே ஏதாவது ஒன்று டிஷ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் ஈவினிங் வந்து சுண்டல் நைவேத்தியம் பண்ணுவோம். அண்ட் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபைனல் ஒன் சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அண்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் அண்ட் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன், நம்மளோட புது சப்ஸ்கிரைபருக்கு யூஸ் ஆகும். இல்லை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் கிடையவே கிடையாது, பெரியவங்க கூட போட்டுக்கலாம். எள்ளு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த மாதிரி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த தண்ணி அந்த வாட்டர் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிறது பயத்த மாவு வந்து எடுத்துகிட்ருக்கேன். பயத்த மாவோட இது ஆக்சுவலாக வந்து கடலை மாவோட போடலாமா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. போடலாம், பட் சில பேரோட ஸ்கின்னுக்கு கடலை மாவு செட் ஆகாது. என்னோடய ஸ்கின்னுக்கு கடலை மாவு கொஞ்சம் கூட செட் ஆகாது, அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் பயத்த மாவு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க, அது நல்லா ஊறட்டும் அந்த மாவோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அளவு வந்ததும் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி, ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு டைமிங்லாம் கிடையாதுங்க, நல்லா ட்ரை ஆனதும் வாஷ் பண்ண வேண்டியதுதான். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இப்போ ஒரு ரிசல்ட் நான் காட்டுறேன் பாருங்கள், ஆக்சுவலாக மேஜிக் மாதிரி இருக்கும். நான் போட்டிருக்கேன் இல்லையா, நல்லா காயட்டும். காஞ்சதும் நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் உடனே உங்களுக்கு வீடியோவில் வரேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நல்லா வந்து நம்ம மேக்கப்லாம் பெருசாக போட தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன பொட்டு வசதியில் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து க்ளோவிங்காக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஒரு மாய்ஸ்சரைசரோ எதுவுமே யூஸ் பண்ணல, வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கின் அவ்வளோ நல்லா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா தொட்டு பார்க்கவும் சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.